நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த கேக்கேக்கு உன் வளையல் சைஸ் கூட என்னன்னு தெரியாது. ஆனா வளையல் வாங்கிட்டு வரணும்னாவது கிருஷ்ணுக்கு தோணுச்சுல. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த வளையல் தான் உன்னோட கை சைஸ் இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இதை போட்டுக்கிட்ட? ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா, நரம்பு கட்டா இருந்தா? கட்டான ஆயிட்டு போட்டும். முதலே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, என்கிட்ட இந்த மாதிரி கோவமா பேசாத. அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பாட்டி இங்க இருந்ததுனால எல்லாத்தையும் அவங்களே சமாளிச்சிட்டாங்க. ஆனா மனோரமா எப்படி எல்லாம் பேசிட்டாங்க நீங்களும் பாத்தீங்கல்ல. பிரியாக்கு நாளைக்கு கல்யாணம், ஆனா இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்குது. அவ கல்யாணத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. கிருஷ்ணர் துணையா இருப்பாரு. உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. சொல்ல போனா எனக்கே மனசுக்குள்ள ஏகப்பட்ட பயம் வருது. ஆனா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த கிருஷ்ணர் தான் காப்பாத்தணும். எங்க பொண்ணு பிரியாவுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கங்க. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் இருக்கிற வரைக்கும் பிரியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பார்த்துப்பேன். உங்க பொண்ணு பிரியாவை என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துறேன். சொல்ல போனா தப்பு என்னுடையதுதான். இதை பத்தியெல்லாம் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம நான் தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். அதனாலதான் அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னென்னமோ பேசிட்டாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. ஆனா முடிவெடுக்கிறது அண்ணன் மட்டும்தான். அண்ணன் இந்த வீட்டு பொறுப்புகளை அப்புறம் இந்த குடும்ப பொறுப்புகளையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. ஒருவேளை அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா வீட்டுல யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அண்ணன் முன்னாடி யாராலையும் எதுவும் பேச முடியாது. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் இங்க மேல நம்பிக்கை இருக்கா? அப்பனா வாங்க, போய் நம்ம பூஜையில கலந்துக்கலாம். நீ எப்பவும் நல்லா இருக்கணும்ப்பா. என்னன் பார்க்க விடு.
टेंशन आ रखेंगला? इल्ला मा प्रिया। टेंशन आ दा इरुंदो। हना अजय वंदे येल्ला विषयती एंगल्टे तेलीवा पेसी टारे। इप्पे ये मनस रुम्बा अमेदी आ रकुमा। हाउरु रुम्बा नल्ला मनुष्य मा, रुम्बा नल्ला मनस अवरक। निंगा पेसन देल्ला मेना केटा मा, हावर कुन्मेली रुम्बा नल्ला मनस। रुम्बा कुड़त वच्चे वा प्रिया। ही पनम्म, शुदी को नल्ला मनसोल्ला वरु मापला कड़चा आधुवे पोदु नमक। आधु कपर निम्मदी दामा। निंगे सोल्डर पड़ी नाड़कुं मा, निच्चेमा नाड़कुं। इदा पर करीमा, इदा पर प्रिया। इंगे येन्ना नाड़ंदधु, येदु नाड़ंदधुंगर, नमा शुरुदी वंददो येल्ला विशेती अवकेट्टा सोल्लीडादा पुरुंजिदा। इलेना तेवे इल्लाम, शुरुदी वेरा कवला पड़ुवा। அனாவசியமா எல்லா விஷயங்களையும் யோசனை பண்ணிட்டு கவலைப்படுவா. ஸ்ருதிக்கு ட்ரை பண்றீங்க? அது கேகே ஃபோன் பண்ணிருந்தா. அது வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சாம். அதனால அவன் கார் ரிப்பேர் பண்ண போயிருக்கானா? சின்னாவும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கங்களா? சின்னாவும் ஸ்ருதியுமா? சண்டையும் போட்டுருப்பாங்க. எலியும் பூனை மாதிரி. ஒரு சில நேரத்துல இவர் முன்னாடி அப்புறம் அவ பின்னாடி இவர் முன்னாடி அம்மா பட்டி முதல்ல சண்டை போடுவாங்க அப்புறமா சேந்துருவாங்க மறுபடியும் சண்டை போடுவாங்க மறுபடியும் சேந்துருவாங்க நான் என்ன நினைக்கிறேனா ஒண்ணா இருக்க அவங்க காரணம் தேடுறாங்க எனக்கு என்ன தோணுதுனா மொத்த வாழ்க்கையும் அவங்க ரெண்டு பேரும் இப்படியே வாழ்ந்துருவாங்கன்னு தோணுது Thank you.
சின்ன வீட்டுக்கு வரலையா? மனோரமா இங்கே வா. ராணியம்மா ஸ்ருதி எங்க? இல்ல அவங்க நெய் கொண்டு வர போனாங்கல்ல, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இந்நேரம் வந்திருக்கணுமே. ஒரு தடவை ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. அடம் என்னங்க நீங்க, ஸ்ருதிக்கு நல்லா தெரியும் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. ஸ்ருதி, 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 உன்னோட கையில என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்லக்கா, இந்தாங்க நெய் கொண்டு வந்திருக்கேன். ஏன் ஸ்ருதி? சின்ன எங்க? கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னாரு, ஏதோ வேலை இருக்கா. ராணியம்மா, ஸ்ருதிக்கு அதிகமா அடிபட்டிருக்கும் போல இருக்கு, மெடிசன்ஸ் ஏதாவது கொண்டு வரலாம்ல? இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் இப்பவே ஸ்ருதியை கூட்டிட்டு போய் மருந்து போட்டு கூட்டிட்டு வரேன். எல்லாரும் உள்ள வாங்க. வாமா வா. ஸ்ருதி, நான் உங்களுக்காக வேற செப்பல் கொடுத்தறேன். இங்க பாருங்க ஸ்ருதி, நீங்க உள்ள போங்க, நான் அதை வந்துடுறேன். நான் உங்களுக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், சரியா? போங்க. என்னோட போன். என்னாச்சு? ஓவென், நீ இப்படி திடீர்னு கேக்குற? அம்மா, ஸ்ருதிக்கு என்னாச்சு? அம்மா, இந்த பேக்ல என்ன இருக்கு ஓவென்? ஓ மை காட், ஸ்ருதி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட உங்களுக்காக ஒரு சீட்டும் புக் பண்ணி வைக்கிறேன் என் பக்கத்திலேயே. எனக்கா? Hey!
கேகேக்கு உன் கைசிஸ் கூட என்னன்னு தெரியாது. ஆனா வளையல் வாங்கிட்டு வரணும்னு அவது கிருஷ்ணுக்கு தோணுச்சுல. அம்மா இந்த பேக்ல என்ன இருக்கு அவன்? ஸ்ருதி ஜூஸ் எடுத்துக்கங்க. வேண்டாம் சொல்லாதீங்க, பூஜைக்கு வேற வந்து உட்காரணும்ல, எடுத்துக்கங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அஸ்வின். ஸ்ருதி, ஸ்ருதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஸ்ருதி, கிருஷ்ண கிருஷ்ணா. அம்மா ஸ்ருதி, உனக்கு என்ன ஆச்சு? கண்ண தர. ஸ்ருதிக்கு என்ன ஆச்சு? ஸ்ருதிக்கு மயக்கம் ஏன் தொலைய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அந்த அந்த வளையல நீங்க தான். வளையலா? ஹலோ, ஹாய், பை பை. தலையில அடிப்பட்டதுனால இந்த கிழிஞ்ச புடவைக்கு நெட்டு லூஸ் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இவ ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஸ்ருதி, உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல? ஸ்ருதி, கொஞ்சம் இரு. பிரியா, ஒரு செகண்ட், இதுல பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கும், கேக்க எடுத்துக்கொடு. அக்கா, நான் டாக்டருக்கு போன் பண்றேன், நீ கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க. எஸ் பாஸ், ஒரே நிமிஷம். தண்ணி ரெடியா இருக்கு, இந்தாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அஸ்வின். யா ரைட், டாக்டர் ஃபோனும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. நான் தான் சொல்கிறேன்ல, டாக்டர் கூப்பிட எந்த அவசியமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஹனி, நம்ம ஸ்ருதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறது தான் நல்லது. என்ன சம்மந்தமா நீங்க? ஸ்ருதி இப்படி இருக்கும்போது எப்படி கூட்டிட்டு போவீங்க? இவனை கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விடுங்க. எக்ஸாக்ட்லி, எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, வாய் முட்டிட்டு இங்கே இரு. இல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வாங்க, போய் பூஜையை செஞ்சு முடிக்கலாம். வாங்க. அந்த வளையல நீங்க தான். பதில் சொல்லுங்க. அந்த வளையல பிரியா, நீ ஸ்ருதியை கீழே கூட்டிட்டு வரியா? சரி.